வரேன். இதோ வந்துட்டேன். குட்டி, இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்துட்ட? சீக்கிரமா வேலை முடிஞ்சதா? டீ போடவா? டீ சாப்பிடுறியா இல்லைன்னா நேரடியா டிஃபனே சாப்பிடுறியா? ஆஃபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸ் வீடு எதுலயும் ஒரு பிரச்சனையும் இல்ல. ரொம்ப நிம்மதியா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை யாருக்கு அமையும்? ஐ அம் வெரி ஹாப்பி. இப்ப ஏன் பா இப்படி பேசுற? ஐயோ அம்மா, நான் கத்தல. பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா பேசுறேன். உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. போதுமா? டேய், எதுக்குடா இப்படி குத்தலா பேசுற? எதுவா இருந்தாலும் நேரடியா பேசு. நேரடியா சொன்னா மட்டும் கேட்டு போறாங்களா? என்னடா உளற? பவி, நீ எதுவும் பேசாத. உன் மேல செம்ம கடுப்புல இருக்க. உன்னாலதான் தேவையில்லாம அம்மா இந்த வேலையெல்லாம் பண்றாங்க. இதுக்கு முழு காரணமும் நீதான். ஏய், என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? பவி, நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். இப்ப எதுக்கு கோவப்படுற குட்டி? என்னாச்சு? நான் ஏதாவது செஞ்சிட்டேனா உன கோவமா? என் மேல சொல்லு. இப்ப சமீபமா நீங்க எல்லாமே என் பேச்ச கேட்காம தான் செஞ்சிட்டு இருக்கீங்க. வரிசை என்னால சொல்ல முடியும். சொல்லட்டுமா? முதல்ல இந்த எலெக்ஷன்ல ஆரம்பிச்சது பிரச்சனை. நான் வேண்டவே வேண்டான்னு சொன்னேன், நீங்க கேட்கவே மாட்டேன்ட்டீங்க. ஜெயிச்சிங்க, ஓகேன்னு விட்டுட்டேன். அடுத்தது அந்த ஃபண்ட் மேட்டர். எதுக்குமா தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு கேட்டேன். அப்போ கூட நீங்க என் பேச்ச கேட்கல. இப்ப என்னாச்சு? பணம் காணாம போய் திருட்டு பட்டம் கிடைச்சதுதானே மிச்சம்? டேய் சந்தோஷ், அதான் லட்சுமி மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல்ல? அது சரி தாத்தா, ஆனா அது தெரியற வரைக்கும் அது வரைக்கும் அவமானம், மன உளைச்சல் இதெல்லாம் உங்களால சரி பண்ண முடியுமா? சரி, அதோட நிறுத்துவீங்கன்னு பார்த்தா இப்ப என்ன புதுசா புரட்சி பண்ணுவேன்னு கிளம்பியிருக்கீங்க? அம்மா, யாராவது ரெண்டு குழந்தைங்க இருக்கிற ஒரு அம்மாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? அதுவும் அந்த கீதா அக்காவுக்கு கல்யாணம் அவன் புருஷன் என்ன ஆனான்னு கூட தெரியல. அதுக்குள்ள அவங்களுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இப்ப யார் வந்து கேட்டா? அவங்க அப்பாவுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு எதுக்கு? இதுல சவால் வேற, நடத்தி காட்டுவேன். இதெல்லாம் உங்களுக்கு தேவையாமா? இப்போ பிரச்சனை என்ன? கீதா காக்கு ரெண்டாம் கல்யாணம் பண்றதா இல்ல அத்த முன்னாடி நின்னு நடத்துறதா? ரெண்டும் தான். டேய் சந்தோஷ், என் வயசுக்கே இது சரின்னு படுது. நீ சின்ன பையன், அதுவும் இந்த காலத்து பையன். நீ இப்படி பிற்போக்குத்தனமா ரெண்டாம் கல்யாணத்தை எதிர்க்கிறியடா தாத்தா. மாடர்ன் தாட்னா வயசு இல்ல தாத்தா, அதெல்லாம் மனசுல வரணும். அதான் அந்த மனசு சந்தோஷ்கே இல்லையே. ஆமா, எனக்கு இல்லதான். நான் பழைய பஞ்சாங்கமாவே இருந்துட்டு போறேன். எனக்கு இந்த புரட்சி புண்ணாக்கு இது எதுவுமே தேவையில்ல. நிம்மதியான நார்மல் லைஃபே எனக்கு போதும். என் அம்மா தேவையில்லாம இந்த விஷயத்துல முன்னாடி நிக்கிறது எனக்கு பிடிக்கல. அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. கீதா பாவம் இல்ல, ரெண்டு குழந்தைங்களை கையில வச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் தான் இப்படி கஷ்டப்படுவா? அவளுக்கு ஒரு துணை வேண்டாமா? யாருமா சொன்னது தனியா இருக்க முடியாது, துணை வேணும்னு? ஏன் நீ தனியா இருந்து என்ன வளர்க்கல, ஆளாக்கல? இன்னொரு கல்யாணம் பண்ணணும் நான் துடிச்சிங்க சொல்லுங்கம்மா. டேய், எதுக்குடா இப்ப தேவையில்லாம அத்தைய இதுக்குள்ள இழுக்கிற? அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணாதது அவங்களோட பெருந்தன்மை. அவங்க தாம் வாழ்க்கைய உனக்காகவே தியாகம் பண்ண மாதிரி எல்லாருமே பண்ணணும்னு ஏன் நிக்கிற? தியாகம் தான் பண்ணணும், அதுதான் அம்மா. அம்மானா ஏன் அம்மா மாதிரி இருக்கணும்? கீதாக்கா மாதிரி இன்னொரு கல்யாணத்துக்கு துடிச்சிட்டு இருக்க கூடாது. ரொம்ப கேவலமா இருக்கடா உன் சிந்தனை.
எவ்ளோ மேல் சவுனிஸ்டா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல சந்தோஷ். நீ என்ன என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா எனக்கு எங்க அம்மா இந்த கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்துறது கொஞ்சம் கூட பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். லக்ஷ்மி ஆண்டி, பவி அக்கா, லக்ஷ்மி ஆண்டி, பவி அக்கா, லக்ஷ்மி ஆண்டி. அடடே அனிதா, அனு, எப்படி இருக்கீங்க? வாங்க லக்ஷ்மி அம்மா, உட்காருங்க. வாங்க, அப்பா இருக்காரா? ஆ, அப்பா இருக்காரே. கொஞ்சம் கூப்பிடுங்களே. சரி அப்பா, அப்பா கொஞ்சம் வாங்கல வெளியில. ஹே, என்னது சாக்லேட் வெத்தலை பாக்கலாம்? என்ன அதுக்குள்ள உங்களுக்கு இவ்ளோ பொறுப்பு வந்துச்சா? வாப்பா சுந்தரா. வணக்கம் அண்ணே. வணக்கம். லட்சுமி, காபி கொண்டு வா. இப்ப கொண்டு வரேன். பரவாயில்ல, இருக்கட்டும் அண்ணே. நம்ம கீதாவுக்கு நிச்சயார்த்தம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்க எல்லாம் குடும்பத்தோட வந்திருந்து ஆசீர்வாதம் பண்ணணும். ஆமா தாத்தா, எங்க வீட்டுல ஃபங்க்ஷன், நீங்க எல்லாரும் வந்துருங்க. கண்டிப்பாடா செல்லம், கண்டிப்பா எல்லாரும் குடும்பத்தோட வந்துடுறோம். ஓகேவா? இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு லட்சுமி அம்மாவும் பவித்ராவும் தான் காரணம். அவங்க எனக்கு பேசி புரிய வைக்கலன்னா நான் இன்னமும் தயங்கிட்டே தான் இருந்திருப்பேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லண்ணே, நல்லத யார் சொன்னா என்ன? இல்ல லட்சுமிமா, இந்த காலத்துல நல்லத யார் சொல்றாங்க? இது கெடுதல், இதை செய்யாத, இது சீர்கேடு அப்படின்னு கெட்டதை சொல்றவங்க தானே இருக்காங்க. இப்பெல்லாம் நல்லது நினைக்கிறது கூட ஒரு பேசனாயி போயிடுச்சு. எல்லாம் காலம். என் பொண்ணோட முதல் கல்யாணம் தப்பா போனதுக்கு என்னோட அவசரமும் ஒரு காரணம். அந்த பையனை பத்தி சரியா விசாரிக்காம நான் அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். நான் பண்ண தப்புக்காக என் பொண்ணு இப்ப தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும்னு எனக்கும் ஆசைதாம்மா. ஆனா இந்த சமுதாயம், கலாச்சாரம் இதெல்லாம் என்ன கட்டிப்புறத்தாம செஞ்சது. பெத்தவங்களோட வாழ்க்கைங்கிறது ஒரு கட்டத்துக்கு பிறகு பிள்ளைங்களோட வாழ்க்கையோட அப்படியே இணைஞ்சு போயிடுமா. கீதாவோட வாழ்க்கை நிர்கதியா போன பிறகு என்னோட வாழ்க்கையே அப்படியே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். என்னப்பா இப்படி பேசுறீங்க? அண்ணே, ஏனே இப்ப இப்படி எல்லாம் பேசுறீங்க? எழுந்தோம், சாப்பிட்டோம், தூங்கணும் அப்படின்னு எந்தவித முகாந்திரம் இல்லாமல் ஒரு பயங்கரமான இருட்டுமா அது. குற்ற உணர்ச்சி, கையாளாகத்தனம் அப்படின்னு வாழ்க்கை இப்படியே போயிடும்னு நினைச்சேன். ஆனா உன்னாலதாம்மா, நீ சொன்ன பிறகுதாம்மா எங்க வாழ்க்கையிலே ஒரு விடிவு வந்திருக்கு. விடியாத இருட்டுன்னு எதுவுமே இல்லைன்னு. கீதாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நீங்க மனசுக்குள்ள வேண்டுனது கடவுள் காதல விழுந்துருச்சு. அதான் சரவணனை அனுப்பி வச்சிருக்காரு. ஆமா அங்கிள், இனி நடந்தது எதுவும் நினைக்க வேண்டாம், நடக்க போறத பத்தி பேசலாமே. ஆண்டி, இனிமேல் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு எங்க அப்பாவும் வருவாரு. ஆமாடா செல்லம், கண்டிப்பா வருவாரு. இனிமே நீ, அக்கா, அம்மா, அப்பா, தாத்தா எல்லாரும் ஒண்ணா ஒரே வீட்ல ரொம்ப சூப்பரா இருக்க போறீங்க. நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துரணும். லட்சுமிமா, நீங்க தான் வந்து முன்ன நின்னு நடத்தி வைக்கணும். கண்டிப்பாண்ணே. பவியக்கா, சாக்லேட் எடுத்துக்கோங்க. ஒன்னு எடுத்துக்கட்டுமா, ரெண்டு எடுத்துக்கட்டுமா? சரி, எத்தனை வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. செல்லும். ஆண்டி நன்றிடா. தேங்க்யூடா செல்லும். இந்தாங்க தாத்தா, அக்கா எடுத்துக்கோங்க. தேங்க் யூ. ஆண்டி குங்குமம் எடுத்துக்கோங்க. லட்சுமி வரேன், அண்ணன் வர்றேன். நீங்க தான் வந்து அவசியம் நடத்தி வைக்கணும். சரிங்க.
அங்க நம்ம போலாம் அங்க பை அக்கா அண்ணே எல்லா வேலையும் நீங்களே எடுத்து போட்டுட்டு செய்யாதீங்க இங்கிலீஷ் நிச்சயமா நான் வந்து உங்களுக்கு கூட மாட ஒத்தாசியா இருக்கும் சரிமா சரிமா வரேன் சின்ன பசங்க எவ்வளவு பொறுப்பா இருக்காங்க பாத்தியா நீயும் இருக்கே ஹலோ நாங்களும் பொறுப்பா தான் இருக்கோம் ஆமாமா உன் பொறுப்பெல்லாம் பார்த்தாச்சு என்ன யோசிக்கிறீங்க பவி சுந்தர அண்ணே சொன்னதுல ஒரு வார்த்தையை கவனிச்சியா சரியா விசாரிக்காம கீதாவுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னாரு ஆமா அது திரும்பவும் நடந்திர கூடாதுல பவி என்னத்த சொல்றீங்க புரியலையே சரவணன் நல்லவரா தான் இருப்பாருன்னு நான் நம்புறேன் ஆனா இருந்தாலும் கீதாவுக்காக கீதாவோட நல்லதுக்காக அவரை பத்தி ஒரு தடவை நாம விசாரிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அவ்ளோதானே விசாரிச்சிட்டா போச்சு சூப்பர் சார் இப்போதான் ஒரு அப்பாவா கீதாவுக்காக ஒரு நல்ல முடிவு எடுத்துக்கிங்க இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும் நல்லபடியா நடக்கணும் அந்த பயம்தான் கண்டிப்பா நடக்கும் சார் அங்கலா இல்ல தைரியமா இருக்கு அங்கிள் கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க கண்டிப்பா வரேம்மா மேடியக்கா நீங்களும் தான் கண்டிப்பா நான் வரம்ல வாங்க 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 பரிமளா மேடம் ஆ என் பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் ஹாய் நாளைக்கு நிச்சயார்த்தம் வெரி குட் நீங்க அவசியம் வந்து கலந்துக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணனும் ரொம்ப சந்தோஷம் ஹரி சார் தானே போஜனம் அம்மா அவர்தான் அப்படி தப்பக்கொண்டு மே வச்சாதா ஓகே ஆன்ட்டி ஸ்வீட் எடுத்துக்கோங்க ஸ்வீட்டா ஓகே ஓகே ஆன்ட்டி எல்லாருக்கும் கொடுக்கணும் ஆன்ட்டி அப்படியா சும்மா விளையாட்டுக்கு இது எடுத்துக்கோங்க சந்தனம் குங்குமம் எடுத்துக்கலையே இருட்டு இருட்டும் பரவாயில்ல வணக்கம்மா வாங்கப்பா வணக்கம் உன்னி சார் என் பொண்ணுக்கு நாளைக்கு எங்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்க அவசியம் ஃபேமிலியோட வந்து கலந்துக்கிட்டு என் பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணணும் நான் அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் செகண்ட் மேரேஜுக்கு என்கேஜ்மெண்ட் ரெடி பண்ணியிருக்கேன் யா நோக்கம் எங்கே இந்த என்கேஜ்மெண்ட் நடக்குதுன்னு உன்னிட்டா ஒன்னும் சம்சாரிக்கண்ட அப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும் சரிமா எங்க குடும்பமா எடுத்துக்கோங்க என்ன பரிமளம்மா கீதாக்காக்கு எங்கேஜ்மெண்டா உங்களுக்கு எங்கேஜ்மெண்டா அப்படியே மினி 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 ரெடி ஆயிருக்கீங்க எனக்கு எப்போ நடந்துருச்சு இல்ல எங்கேஜ்மெண்ட் ஐயோ அம்மா ஐயோ என்ன கீதாக்கா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்க போல அட நீ வேற பவி எக்ஸைட்டட்லாம் ஒண்ணும் இல்ல நேரா நெருங்க நெருங்க எனக்கு பயமா தான் இருக்கு இதெல்லாம் சரியா வரும்னு எனக்கு தோணல பவி அக்கா எல்லாமே சரியா வரும் கவலைப்படாத இந்தா பூ வெச்சுக்கோ தானு பூ வச்சுக்கிறியா எனக்கு உங்களுக்கும் இருக்குக்கா தேங்க்யூ இந்தாடா வச்சுக்கோ நல்ல ஸ்மெல் வருது இல்ல பவி உனக்கு பூ கொடுக்கட்டுமா கொடுக்கறியா இந்தா உனக்கு பூ லக்ஷ்மி மேடம் எனக்கு மாடி பையனுக்கு எல்லாம் எதுக்கு பூ இந்தா என்ன கலாய்க்கிறீங்களா ஏன் பவி இப்படி செய்யற என்னோட மாடி எவ்வளவு கொழு கொழுன்னு முழுமுழுன்னு அழகா இருக்கா பாரு பின்னு வேணுமா
நான் தான் அப்பவே சொன்னல்ல மாடி, உனக்கு இது செட் ஆகாது. இப்போ என்ன பண்ணுவே? இப்போ எப்படி கலாய்ப்ப? நான் போயிட்டு வரேன். நான் போயிட்டு வா. ஏய் மேடி பாத்து. அம்மா. ஹலோ சார். ஹாய் ஹாய். வாங்க சார். ஹரி சார் வணக்கம் சார். ஹரி சார் வணக்கம். வணக்கம். உட்காருங்க. வணக்கம். உட்காருங்க. ஆ. வணக்கம் வணக்கம் சார். வேணுனே கேக்குறேன். வணக்கம் சார். ஷோ கீதா அக்கா, ஏன் இப்படி அப்செட்டாவே இருக்கீங்க? இல்ல பாவி, எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு படபடப்பு ஓடிக்கிட்டே இருக்கு. அக்கா, உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. நீங்க இப்படி படபடத்து டென்ஷனா இருக்கிற அளவுக்கு நீங்க எந்த தப்பும் பண்ணல. முறைப்படி ரெண்டாவது கல்யாணம் தானே பண்ண போறீங்க, அதுவும் உங்க அப்பாவோட சம்மதத்தோட. இதுல என்ன டென்ஷன் சொல்லுங்க. இல்ல பாவி, அது வந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஒரு மாதிரி பேசுவாங்கன்னு நீங்க இன்னொரு கல்யாணமே பண்ணாம கடைசி வரைக்கும் தனியாவே இருந்தாலும் ஏதாவது நொல்ல நொட்டு சொல்லி உங்களை பத்தி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க கண்டுக்கவே கூடாதுக்கா. உங்களுக்கு சரியான நேரத்துல சரியான விஷயம் நடக்குது, அமைதியா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அது போதும். அவனு அவனு பவி சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை. ஏன் இப்போ என்னையே எடுத்துக்க? உன்ன மாதிரி பயந்து பயந்து தான் என் வாழ்க்கையில பாதி நாள் போயிடுச்சு. மிகுதா ஜீவிதம் இல்லாகே சாகிஸ்தானோ. பாத்தியா கீதா, இப்படி ஒரு நாள் நீ ஃபீல் பண்ண கூடாதுன்னு தான் நாங்க இதை பண்றோம். அவனோ இதுல ஒன்னும் தப்பில்லையே, இதெல்லாம் இப்போ சகஜம். நீக்கு கடைசி காலத்துல யாராவது துணை வேணும் இல்லையா? அதுக்குதான் நீ செப்பேதி கீதா. நான் கூட கீதா அந்த சின்ன வயசுல இலா உந்தனி சாலா கஷ்டங்கா உந்தி. ஆனா உங்க நல்ல மனசு புரிஞ்சி உனக்கு ஒரு நல்லது நடக்க போதன்னு தெரியும் போது எங்க எல்லாருக்குமே சந்தோஷம்தான் இல்ல லக்ஷ்மி? பரிமலாக்கா சொல்றது ரொம்ப சரி. இத பாரு கீதா, நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், அதான் எங்க எல்லாரோட ஆசை. கொஞ்சம் சிரிங்க கல்யாண பொண்ணு. போ பாவி. ஐயோ சரி, நான் வெளியில போய் பூ எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரேன். சரிங்க அத்த. மாப்பிளைக்கு டைம் சொல்லிட்டீங்களா? டைம் சொல்லிட்டேன், வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். வாங்கம்மா வாங்க, உட்காருங்க உட்காருங்க. ரொம்ப நேரம் ஆகுது, ஒரு ஃபோன் பண்ணி பாருங்களே. கீதா, நான் சொல்றது கேளு. கல்யாணம் வயது தருவாத நீ சரவணா வீட்டுக்கு போக கூடாது. இக்கட 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 மனைவிக்கு தீசுக்கொச்சே. இக்கட நீக்கு அந்தரும் உன்னாரு, அதான் உனக்கு சேஃப்டி. ஓகே. என்ன இங்க கீதாவ சுத்தி இத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கீதாக்கு அட்வைஸ் சேஸ்துனாரு. அட்வைஸ் எல்லாம் முடிஞ்சதா? ஆ லேது, இங்க கொஞ்சம் உண்டி. போதும், நிச்சயத்துக்கு இது போதும், மீதி எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். சரியா? என்ன கீதா இது, கல்யாண பொண்ணு மாதிரியா இருக்க? நல்லா பட்டுப்படுவ கட்டி அலங்காரம் பண்ணி கலகலன்னு இருக்க வேண்டாமா? இல்லக்கா, அதெல்லாம் எதுக்கு? நான் இப்படியே இருந்துறேனே, விட்டுருங்களேன். அதை எப்படி விட முடியும்? சும்மாவே பியூட்டி பார்லர் போய் ஃபேஷியல் அது இதுன்னு பண்ணி சின்ன பொண்ணு மாதிரி அழகா கியூட்டா இருப்ப. இப்ப என்னாச்சு உனக்கு? ஆண்டி, நானும் அதைதான் அப்பையில இருந்து சொல்லிட்டே இருக்கேன், கேட்காம உம்முனே இருக்காங்க. இத பாரு கீதா, இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம். நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? அப்படியே உன்னை பார்த்த உடனே மாப்பிள்ள வந்து அப்படியே சரண்டர் ஆகி விழுந்துடணும், அப்படி இருக்கணும். ஆமாமா, மேக்கப் பண்ணிக்கோங்க, இன்னைக்கு உங்களுக்கு தான ஃபங்க்ஷன். அது மட்டும் இல்ல அண்ணு, இனிமேல் நீ நான் அம்மா புது அப்பா தாத்தா எல்லாருமா சேர்ந்து சண்டே சண்டே பீச் மாலுக்குன்னு போலாம். இனிமே நமக்கு ஜாலி தான். பாத்தியா, உன் பிள்ளைங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்கன்னு. இவங்களுக்காகவாது நீ அலங்காரம் பண்ணித்தான் ஆகணும். சரிக்கா. அது நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியேறுங்க, நான் எப்படி கீதாவை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன்னு பாருங்க. சரி, கம் ஆன் கம் ஆன், இறங்குங்க, கிளம்புங்க, போங்க சீக்கிரம். நான் இறங்கிட்டேன்.
அண்ணே சரவணன் கிளம்பிட்டாரா கேளுங்க அவர் கிளம்பி வந்துகிட்டு பாரு நினைக்கிறேன் ஏன்னா நான் போன் பண்ணேன் அவர் எடுக்கல எப்படி எடுப்பாரு அவர் வர்றதா இருந்தா தானே போன் எடுத்துப்பாரு போன் எடுக்கலன்னா என்ன அர்த்தம் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு அவர் வர்றதுக்கு விருப்பம் இல்லேன்னு அர்த்தம்